மிராக்கிள்ஸ் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கேற்ப தயாரிக்கப்படும் வாசனை சிகிச்சை. இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ். இந்த ரத்தமும் சதையுமா, ரத்தமும் சதையுமான்னு நிறைய இதில் எழுதுவாங்க, படிச்சிருக்கேன். அது என்னடா ரத்தமும் சதையுமா அப்படின்னு கூட மனசுக்குள்ளே தோணியிருக்கு. ஆனால் முதன்முறையாக ஸ்க்ரீனில் வந்து அப்படி ரத்தமும் சதையுமா ஒரு படத்தை வந்து இன்றைக்கி பார்த்தோம். கர்ணன், அதாவது முன்னோர்களின் வழி தெரியாதவன் ஒரு புது வழியை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு நாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம், ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த முதல் படத்தில் வெற்றி அடைந்த டைரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கண்டிப்பாக ரெண்டாவது படத்தில் சொதப்பிடுவாங்க. ஏன்னா அந்த வெற்றியை எப்படியாவது தக்க வச்சுக்கணுமேங்கிற குழப்பத்திலேயே கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் இந்த படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாளில் கொடுத்த அந்த வெற்றி இருக்குல்ல, அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்தில் கொடுத்துருக்கு. தக்க வச்சிருக்காருன்றீங்க, கண்டிப்பாக அதில் என்ன சந்தேகம். இன்னும் சொல்லப்போனால் அந்த கர்ணன் டைட்டில் வைக்கும்போது எனக்கெல்லாம் இந்த படம் மேலே ஒரு இனம் புரியாத எரிச்சல். ஏன்னா இப்போ கர்ணன்கிறது அல்டிமேட், நம்ம ஏற்கனவே பார்த்த படம், அந்த டைட்டில் போய் இந்த படத்துக்கு வைக்கிறாங்களே அப்படிங்கிறத ஒரு சின்ன கோபம்லாம் இருந்தது. ஆனால் இப்போ படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது பரவாயில்ல, அந்த டைட்டிலுக்கும் இவங்க நேர்மை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆமாம், மாடசாமி மகன் கர்ணன்னு பேர் வச்சா உங்களுக்கு என்னடா பிரச்சனை, நாங்கள் நிமிந்து பார்க்கறது தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்லாம் அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்பார். 97 நடந்த ஒரு ஊரில் நடந்த சம்பவத்தை தான் படமாக்கியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய வழிகளெல்லாம் கடந்து ஒரு சமூகம் வந்து இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நம்மளால் உணர முடியுது, நிஜமாக பெருமைப்படவும் முடியுது. நிச்சயமா, ஆனால் இந்த நேரத்தில் ஒரு தகவல் சொல்லணும். சில வருடங்களுக்கு முன்னால் இந்த தலித்து இலக்கியம் அப்படின்னு வந்து அறிமுகமாகுது. அப்போ பார்த்தா அந்த தலித்து அல்லாத படைப்பாளர்களும் வந்து அந்த தலித்து இலக்கியத்தை படைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிரப்பிரிகை ரவிக்குமார், அதாவது இன்னைக்கு விசிகாவுடைய எம்பியா இருக்காங்கல்ல, ரவிக்குமார் மாதிரியான தலித் படைப்பாளிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தலித்து இலக்கியத்தை தலித்துகள் தான் எழுதணும், அதுலதான் உண்மை இருக்கும், அதுலதான் பெயின் இருக்கும், நீங்க வந்து கற்பனையாலாம் எழுதாதீங்கன்னு பயங்கரமா சண்டை போட்டாங்க. ஆனா இந்த படத்தை பார்க்கும் போது உண்மையிலேயே அந்த ரவிக்குமாருடைய அன்றைய கோபமும் அந்த வேண்டுகோளும் வந்து ரொம்ப சரின்னு தோணுச்சு. என்ன காரணம்னா, இப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் பத்தி நிறைய படங்கள் வந்திருக்கு, ஆனா அந்த சமூகத்தை சேர்ந்த மாரி செல்வராஜ் எடுத்த இந்த படத்துல இருக்கிற அந்த உண்மையும் அனுபவமும் நேர்த்தியும் வந்து வேற எந்த படத்துலயும் நம்ம பார்க்கலாம். அவர் முதல் படத்துல எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரிதான் ரெண்டாவது படத்துலயும் ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய சமுதாய கலவரம் வந்துடக்கூடாதுங்கிறது வந்து அவர் மனசுல இருந்துட்டே ரொம்ப தெளிவா இருந்திருக்கு. ரொம்ப தெளிவா இந்த படம் வந்து யாருக்கும் யாருக்குமான சண்டை அப்படிங்கறத வந்து அவங்க கொண்டு போற விதம் இருக்குல்ல, நிஜமா ரொம்ப புத்திசாலித்தனமான விதம். அதை வந்து மக்களுக்கும் அவர் உணர்த்திட்டாரு என்னங்கிறத, அதே நேரத்தில் இன்னொரு சமூகமும் கோவப்படாத அளவுக்கு இந்த படத்தை. ஆமாம், அது உண்மை. இல்லை, அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பெருசாக தெரியறதில்ல. குறிப்பாக நீங்கள் பெரிய பரியேறும் பெருமாள்லாம் பார்த்தீங்கன்னா, இளம் வாலிபர் குளத்தில் மூழ்கி சாவு அப்படின்னு ஒரு பேப்பரில் செய்தி வரும். ஆனால் அந்த செய்திக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சம்பவம் இருக்குங்கிறது அந்த படத்தில் காட்டினார். இதே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு ஊரே சேர்ந்து எரித்திருச்சு அப்படின்னு ஒரு செய்தி படிக்கிறோம். ஆனால் அது ஏதோ ஒரு பிரச்சனை போட்டுருக்கு, நம்ம சாதாரணமாக கடந்துருவோம். ஆனால் அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது என்னங்கிறது இந்த படத்தில் அவர் காட்டுறாரு. நிச்சயமாக, அதெல்லாம் அந்த கர்ணன் படத்தினுடைய கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுகதை மாதிரி தானே. ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து வசிக்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு வந்து ஒரு பஸ் நிறுத்தம், ஒரு பஸ் நின்றுட்டு போகணுங்கிறது தான் அந்த மக்களுடைய ஒரு ஆகப்பெரிய லட்சியமாக இருக்கும், கோரிக்கையாக இருக்கு. ஆனா என்னன்னா, அங்க வந்து பஸ் நிக்கல, பக்கத்து கிராமத்துல போய் தான் பஸ் நிக்குமா. அது வந்து சமூகம் வாழ்கிற ஒரு இடம், அங்க போய் இவங்க பஸ் ஏறினா அவங்க வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க. சோ இதுதான் அந்த படத்தோட கதை. அந்த ஊருக்கு பஸ் நிறுத்தத்தை கொண்டு வர்றதுக்கு இப்ப இவங்க எப்படி போராடுறாங்கிறது தான் ஒரு ஒரு கதை. காடு மிரண்டால் காடு கொள்ளாது, காடு கொள்ளாது. அதை விட என்னன்னா, இப்ப நம்மளே பல இடத்துல பாத்துருக்கோம், சில ஊர்ல பாத்தீங்கன்னா பஸ் நிக்காம போயிடும். அந்த ஒரு பயணி கூட கத்திட்டு இருப்பாரு, எப்ப நிறுத்துப்பா நிறுத்துப்பா பாரு, ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இறக்கி விடுவான். நம்ம இதெல்லாம் ஒரு தற்செயல் நிகழ்வுன்னு நினைப்போம். ஆனா இந்த படத்துல ஒரு டைலாக் இருக்கும், ஏன்டா இங்க பஸ் நிறுத்தம் வரக்கூடாதுன்னு எல்லாரும் கவனமா இருக்காங்கன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு பஸ் நிறுத்தம் இருந்துச்சுன்னா இவங்க ஏறி
வெளியூர் போய் உலகத்தை பார்த்துருவாங்க, அதன் மூலம் இவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அடைஞ்சிரும், அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலை பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்குங்கிறதே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் அவங்க ஏன் உடந்தையாக இருக்காங்கன்னா, அவங்களும் ஏதோ ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய சாதி பெருமையை பேசுகிற பல படங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாதி மேல வந்து வன்மத்தை தூண்டும். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி விஷயங்களே கிடையாது, முறுக்கிட்டு வருவாங்களே. ஆமா ஆமா. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு சாதி வந்து இந்த ஜாதி மேல இவனுங்க எப்பயுமே நம்ம கிட்ட கை கட்டிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு பார்வையை முன் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அதிகார வர்க்கம் வந்து இந்த மக்கள் மீது செலுத்துற அந்த அதிகார திமிரதான் இந்த படம் சொல்லுவாங்க. முக்கியமா போலீஸ் ஸ்டேஷன் அந்த நட்டி நடராஜுடைய கேரக்டர், ஏன்னா பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா உள்ள வந்து அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு வன்முறையாளனா மாறுறாரு அப்படிங்கிற அந்த மாற்றம் இருக்குல்ல, உண்மையிலே பயங்கரமா. ஜிஎம் குமார் சொல்றாரு, நம்ம வந்து பஸ்ஸ வந்து கொளுத்துனக்கா அவர் நம்மளை அடிக்கல, நம்ம வந்து நிமிந்து பார்த்தோம், நான் தலையில முண்டாசு கட்டினேன், நான் வந்து இப்படி தோளில் துண்டை போட்டேன், நம்ம பேர் இதுதான் அவருக்கு பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் நம்மளை அடிக்கிறான் அப்படின்றாரு. ஆமாம், அதில் தான் முக்கியமான விஷயம் என்னன்னு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மற்ற சமூகத்துக்காரவங்கள நிமிந்து பார்க்கறதே அவங்கள டென்ஷன் பண்ண வைக்கிதான். அவங்க முன்னால் வந்து தலையில் அந்த முண்டாசு கட்டினா அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகுதான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி துரியோதனன் பேர் வச்சா அவன் டென்ஷன் ஆகுறான், கர்ணன் பேர் வச்சா டென்ஷன் ஆகுறான், ஆனால் எவ்வளோ பெரிய வழிகள் இல்லை. அதே மாதிரி தனுஷ் வந்து எல்லா படத்துலையுமே அப்படியே அந்த சால பொருத்தம்ங்கல்ல, ஆமாம் அந்த மாதிரி அவர் நடிக்கிற படங்கள் எல்லாம் அப்படியே பொருந்துடுறது அவருடைய பழக்கம். இந்த படத்தில் வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு நடிப்புங்க, அசுரனுக்கும் இந்த படத்துக்கும் போட்டி வச்சாலே யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மொத்த கலையுமே அவர் தானுங்க தாங்கி நிற்கிறார் ஆரம்பத்துல இருந்து. அதாவது இந்த ஆரம்ப காட்சிகள், அந்த வாழல மீனை வெட்டுறது, அதுக்கப்புறம் அந்த வாழ்ல ஒரு கைக்கு வர்றது, அந்த வாழ் வந்து படம் முழுக்க டிராவல் ஆகிட்டே இருக்கு, ஒரு முக்கியமான கேரக்டரா. அது மட்டும் இல்லைங்க, அந்த கழுதை, பூச்சி, வண்ணத்து பூச்சி, இது பூனை, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு குதிரை. தனுஷ் மட்டும் இல்ல, நீங்க அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கிற மத்த கேரக்டர் எல்லாம் இப்ப லால், ஜி எம் குமார், ஒரு கிழவிங்க, ஒரு கிழவி சீன்ல காலி, அப்புறம் லக்ஷ்மி பிரியா, அதே மாதிரி அந்த கௌரி, அத்தனை பேருக்குமே அவ்வளவு அழகா பொருந்துறாங்க, நினைவில் நிக்கிற மாதிரி அந்த கதாபாத்திரம். அதுதாங்க, இவங்க எல்லாரையுமே வந்து வந்து அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிலாம் சொல்றது எல்லாம் சொல்லவே கூடாது, அது வழக்கமா சொல்றது. அதெல்லாம் தாண்டி இப்படிதான் இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லணும். அதை விட அந்த லால் வந்து அப்படி மாறினது இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையிலே பேர் மிகப்பெரிய மிரட்டல். லால் பிரமாதமான சூழ்நிலை இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு சிலிர்ப்பை கொடுக்குது. அது வந்து வீட்டில் வந்து உண்டியலில் கொஞ்சம் பைசா சேர்த்து வச்சுருக்கோம், அவங்க அப்பாவுக்கு சாமி வந்து சொல்லும், இப்போ பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறியாப்பா, நான் தான் சேர்த்து வச்சுருக்கேன் எடுத்துக்கோங்க, தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் இருபது பைசா. ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான காட்சிகள், அதுக்கு பொருத்தமான அந்த முகம், அந்த குழந்த முகம். அதான் கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சிலாகிச்சு பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. சொன்ன போனோம்னா படம் 2.5 மணி நேரம், நம்ம 3 மணி நேரம் கூட பேசலாம்னே தெரியல. ஆமாம், அதே நேரம் படத்தில் பார்த்தீங்கன்னா குறைகளும் இருக்கு, ஏன்னா குறை இல்லாத படைப்பு இந்த உலகத்தில் இல்லைல. முக்கியமான சொல்லணும் அப்படின்னா அந்த ஓப்பனிங் சீன், இப்போ தனுஷுடைய தங்கச்சிக்கு வந்து காக்கா ஒழிப்பு வந்து நடு ரோட்டில் விழுந்து கிடக்கும், அப்போ அந்த பஸ்ஸு கார்கள்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும், யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகையான சித்தரிப்பாக தோணுச்சு. என்னன்னா அந்த அளவுக்கு மனிதம் செத்து போனவங்கள்லாம் அங்கே யாருமே கிடையாதுல, பக்கத்து ஊருக்கார வேணா ஒருவேளை இது இந்த சமூகத்தை சேர்ந்த பொண்ணு அதனால நம்ம விட்டுட்டு போயிடலான்னு கடந்து போகலாம், ஆனால் யாரோ ஒரு வழிப்போக்கர்கள் வந்து அந்த பிள்ளைய அப்படி விட்டுருப்பாங்களா, நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கபடி விளையாடுற காட்சி, அதாவது பக்கத்து ஊருக்கும் இந்த ஊருக்கும் வந்து சாதி ரீதியாக அவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது, அதை மறந்துட்டு ரெண்டு சாதிக்காரங்களும் வந்து இங்கே கபடி விளையாடுவாங்க அப்படிங்கிறதுலாம் நம்புற மாதிரி இல்லை. அது நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது, அந்த கோப்பையை வாங்கணும், வின் பண்ணணும், இந்த சுத்துப்பத்து ஏரியாவிலே நாம் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி, அவனா நாமளா அப்படிங்கிற ஒரு வெறிக்காக தான் சேர்ந்து விளையாடும். ஓகே, அந்த ஏரியாக்காரரா அந்த கல்லா நிலவரத்தை சொல்கிறீங்க. ஓகே ஓகே. ஆனால் முக்கியமாக ஒரு நபரை நம்ம விட்டுட்டோம், யோகி பாபு. வர வர அவருடைய டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, ரொம்ப அபாரங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் மண்டேலா பார்த்தோம், அதுக்கப்புறம் இந்த படம் வெறும் சிரிப்பு நடிகர் மட்டும் கிடையாது,
ஒரு நல்ல குணச்சித்திர நடிகரா அவர் வந்து மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா அப்படி லேசா ஒரு நெகட்டிவ் ஷேடு. இல்ல எனக்கு இந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு என்னன்னா, அவர் காமெடி எல்லாம் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி குணச்சித்திர கேரக்டரே பண்ணானா அவரே பெரிய ஹீரோ ஆயிருவாரு. ஆமா, அதுக்கப்புறம் நம்மள நம்பி ஒரு பிள்ளைய வந்த ஒரு பொண்ணை வந்து கைவிடுறது வந்து நியாயம்லாம் கிடையாது. கேரளாவில இருந்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்த ரஜிதா விஜயனா, ஆமா அவங்கள பத்தி நம்ம பேசவே, பத்மபிரியாவுடைய தங்கச்சி மாதிரியே இருக்கு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளைய பாக்குற மாதிரி இருக்குது. அவ்வளவு அழகா, அவ்வளவு பாந்தமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தினுடைய இன்னொரு ஹீரோ வந்து சந்தோஷ் நாராயணன். பாடல்களை விட்டுருங்க, இந்த இடைவெளிக்கு முன்னாடி ஒரு சில ஒரு லெங்க்தான ஒரு ஏரியா இருக்கு, அதை வந்து தன்னுடைய மியூசிக்காலே நிரப்பியிருக்கிறார். வேற மாதிரி இருக்குது, சின்ன ஏமாற்றம் என்ன அப்படின்னா, அந்த கண்டா வர சொல்லுங்க சாங் தான் அந்த படத்துக்கே முக்கியமான ஒரு யூஎஸ்பி. அது அதை வந்து படத்தோட ஓப்பனிங்லயே போட்டது ஒரு மாதிரி சின்னதா ஒரு ஏமாற்றமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சிங்கிளா பார்க்கும் போது இருந்தா பெப்பு வந்து இந்த படத்துல பார்க்கும் போது இல்ல. தேனி ஈஸ்வருடைய ஒளிப்பதிவு, அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கிற அந்த வெப்பத்தை எப்பவுமே சூடு குறையாம தான் இருக்கும் அங்க உள்ள ஏரியாக்கெல்லாம், அதை அப்படியே ஸ்கிரீன்ல காட்டியிருக்கிறாரு. சன்ஸ் எப்போ அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அவங்கள அடிக்கும் போதெல்லாம், அதுவும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அந்த நாலு பேரும் போட்டு அடிப்பார் பாருங்க, நட்டி நம்மளுக்கு ஹீரோ கொலையே நடுங்குது. நட்டி இன்னுமே இந்த மாதிரி கேரக்டர் ரோலாக பண்ணாங்க. அவர் பாட்டு உப்புமா படங்களில் நடிக்க போகிறது, இந்த மாதிரி நல்ல படங்களை பிரமாதமாக பண்ணியிருக்கார் நட்டி. காலையிலேருந்து நானும் வந்து இந்த ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களை பார்க்குறேன், இந்த படத்துக்கு எதிராக இதை வந்து வேற மாதிரி ஒரு நெகட்டிவாக சித்தரிக்கிற வேலைகள் நடக்கிறதுலாம் வருது. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க நாசமா தான் போவீங்க.